2011 ஆண்டு நடைபெறவுள்ள திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மலாய்கா என்பவர் பங்கேற்கிறார். ஆணோர் பால் ஈர்ப்பு கொண்ட மக்களின் ஆரோக்கியத்திற்காக பணியாற்றி வரும் சகோதரன் என்ற அமைப்பு சவால்களை தாண்டி மாற்றத்தை ஏற்படுத்தும் பாலின சிறுபான்மையினர் ஊடக பிரதிநிதிகளுடனான சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த சந்திப்பில் சமூகத்தில் பாலின சிறுபான்மை சமூகத்தினர் தங்களின் வாழ்வில் சந்தித்து வரும் பிரச்சினைகளையும் அவற்றை எவ்வாறு எதிர்கொண்டு தங்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை கண்டு வருகின்றனர் என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த மாதம் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்கவுள்ள சென்னையைச் சேர்ந்த திருநங்கை மலாய்கா செய்தியாளர்களிடம் பேசினார். நாம் வாழும் சமுதாயத்தில் திருநங்கைகள் என்று ஒரு பாலினம் இருப்பதே பல மக்களுக்கு தெரியவில்லை என்றும், அப்படி ஒரு சூழலில் திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டியில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மலாய்கா தெரிவித்தார். சிலவங்களுக்குலாம் வந்து என்னன்னு கூட புரிய மாட்டேது, இன்னைக்கு என்ன ஜெண்டர் அது என்ன கர்மம் அப்படிதான் சொல்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேது. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பீங் அ மாடலா ஃபர்ஸ்ட் 10 மிஸ் இன்டர்நேஷனல் குயின் ஸ்டேஜில் வந்து நான் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அதை பற்றி நான் பேச போகிற சொல்லி நினைக்கிறது, ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் டு பி ஏ இந்தியன். அந்த நினைப்பில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு அரவாணி என்பதே நான் டோட்டலாக மறந்துட்டேன். இந்த சந்திப்பில் சகோதரன் அமைப்பின் நிறுவனர் சுனில் மேனன், பொது மேலாளர் ஜெயா, 2010 ஆண்டில் மிஸ் சகோதரன் அழகி போட்டியில் பட்டம் வென்ற திருநங்கை பிரியங்கா ஆகியோர் உடனிருந்தனர்.